ஹலோ கைஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஆர்சிடிசி அப்ளிகேஷன் மூலமாக தக்கல் ட்ரெயின் டிக்கெட் வந்து எப்படி புக் பண்ணுறது அப்படிங்கறத பற்றி இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ தக்கல் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் யார் யாருக்கு வந்து டிக்கெட் புக் பண்ண போறீங்களோ அவங்களோட நேம் லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களோட ஐஆர்சிடிசி அப்ளிகேஷனோட மாஸ்டர் லிஸ்ட்ல வந்து ஆட் பண்ணிக்கோங்க இது எப்படி ஆட் பண்றது அப்படிங்கறத பத்தினா வீடியோ வந்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம் அந்த வீடியோக்கான லிங்க் உங்களுக்கு ஐ பட்டன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் மறக்காம செக் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் நீங்க வந்து மாஸ்டர் லிஸ்ட்ல ஆட் பண்ணுங்க நெக்ஸ்ட் இந்த ப்ராசஸ் வந்து கண்டினியூ பண்ணீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களால் வந்து தக்கல்ல வந்து ட்ரெயின் டிக்கெட் வந்து புக் பண்ணிக்க முடியும் ஸோ அதுக்கான ப்ரொசீஜர் என்ன யாது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் அப்டு அண்ட் வர பாருங்க சேனல் பிடிச்சிருந்து இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் மேலும் 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 தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னா உங்களோட மொபைலில் ஐஆர்சிடிசி அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க நான் இப்போ என்னோடய மொபைலில் இருக்க ஐஆர்சிடிசி அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன் ஓப்பன் பண்ணிவிட்டு லாகின் பண்ணிக்கிறேன் என்னோட பின் அண்ட் ஓடிபி இல்லைனா கேப்சா போட்டு லாகின் பண்ணிக்கிறேன் இப்போ என்னோட ஃபோர் டிஜிட் பின்னை போட்டு கேப்சா போட்டு லாகின் கொடுத்துக்கிறேன் ஸோ இப்போ என்னோட ஐஆர்சிடிசி அப்ளிகேஷனை பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணுறேன் ஓடிபி வந்து வருது ஸோ இந்த ஓடிபி என்ட்ரு பண்ணி வெரிஃபிகேஷனை வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சுக்கலாம் ஓகே ஜஸ்ட் காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணிக்கிறேன் ஓகே ஓடிபி என்டர் பண்ணிட்டேன் இப்போ வெரிஃபை ஓடிபி அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன் ஓடிபி வெரிஃபை ஆயிடுச்சு இப்போ நம்ம ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன் ட்ரெயின் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து க்ளிக் பண்ணி ட்ரெயின் டிக்கெட் வந்து புக் பண்ணுறதுக்கு போகலாம் இப்போ மேலே ஃபஸ்ட் ஆப்ஷனே வந்து ட்ரெயின் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்குது அதை வந்து நான் இப்போ வந்து கிளிக் பண்ணிக்கிறேன் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரம் அட்ரஸ் அண்ட் டூ அட்ரஸ் நம்ம வந்து என்ட்ரி பண்ணியாகணும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டைம் என்ன பார்த்திங்கன்னா பத்து ஐம்பத்து நாள் ஆகுது ஸோ நான் இன்னைக்கு தக்கல் டிக்கெட் வந்து புக் பண்ண போகிறேன் தக்கல் டிக்கெட் பார்த்தீங்கன்னா ஸ்லிப்பர் பார்த்தீங்க அப்படின்னா பதினோரு ஏஎம்க்கு பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும் இப்போ நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம் நான் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன ஊருட்டு எந்த ஊர் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை டு கொல்லம் வந்து ட்ரை பண்ணுறேன் தக்கல் வந்து ட்ரை பண்ணுறேன் ஸோ கோட்டா பார்த்தீங்க அப்படின்னா தக்கல் அப்படிங்கிறத வந்து மாற்றிக்கிட்டேன் டேட்டு பார்த்தீங்கன்னா நாளைய டேட்டு வந்து வச்சுருக்கிறேன் ஓகேங்களா ஸோ இப்போ நான் வந்து ட்ரெயின் வந்து ஃபைன் பண்ணுறேன் அவைலபிள் இருக்குது டிக்கெட்டு ஆனால் இன்னும் வந்து லைவுக்கு வந்து வரலை ஏன் அப்படின்னா பதினோரு மணிக்கு தான் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் அதில் வந்து டிக்கெட்டோட கவுண்டிங் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் காமிக்கும் ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதில் வந்து புக் பண்ணிக்க முடியும் ஓகேவா இப்போ இந்த தக்கல் டிக்கெட்டை பார்த்திங்கன்னா பதினோரு ஏஎமுக்கு முன்னாடி நம்ம வந்து புக் பண்ண முடியாது ஜஸ்ட் எவ்வளோ டிக்கெட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கலாம் ஸோ இதே ப்ராசஸ் தான் நம்ம வந்து டக்கல் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு பதினோரு மணிக்கும் நம்ம வந்து ட்ரை பண்ண போகிறோம் இப்போது மணி பார்த்தீங்கன்னா பத்து ஐம்பத்தி ஒம்பது பார்த்துக்கோங்க இன்றைக்கி பத்தொன்பதாம் தேதி இருபதாம் தேதிக்கு நான் வந்து டிக்கெட் புக் பண்ண போகிறேன் சேம் பார்த்திங்கன்னா சென்னை டு கொல்லம் வந்து போட்டிருக்கேன் நாளைக்கு டேட்டு போட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து செக் பண்ணிட்டுருக்கறேன் இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்எல் ஸ்லீப்பர் அது ஏதாவது எஸ்எல் பார்த்திங்கன்னா ஸ்லீப்பரு ஸோ அதில் நான் வந்து நம்ம வந்து செக் பண்ண போகிறோம் டுடே டேட்டுக்கு நம்ம செக் பண்ண போது பார்த்திங்கன்னா எல்லாம் வெயிட்டிங் லிஸ்ட்டில் தான் இருக்குது நம்ம டுமாரோ டேட்டில் பார்த்திங்கன்னா தக்கல்ல வந்து செக் பண்ணலாம் ஓகேவா இப்போ நான் பார்த்தீங்கன்னா அவைலபிள் இருக்குதான்னு சொல்லி செக் பண்ணுறேன் டுமாரோ பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது கரெக்டாக இப்போ மணி வந்து பதினொன்று இப்போ வந்து நான் வந்து தக்கலில் வந்து ஃபில்ட்ரு பண்ணி டிக்கெட் அவைலபிலிட்டி எவ்வளோ இருக்குதா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணுறேன் ஓகே இப்போ தக்கல் வந்து ஃபில்ட்ரு மாற்றிட்டேன் மணியும் வந்து பதினொன்று ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து தக்கல் டிக்கெட்டுக்கான ஸ்லீப்பர் கோச்சு ஓப்பன் ஆகிருக்கும் அவைலபிள் பார்த்தீங்கன்னா இப்போ கிரீன் கலரில் காமிக்குது நூற்றி முப்பத்தி ரெண்டு டிக்கெட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது டக்குன்னு நம்ம பார்த்த உடனே கிளிக் பண்ணிவிட்டு அந்த டிக்கெட்டை யாருக்கு புக் பண்ணணுமோ அவங்களோட மாஸ்டர் லிஸ்டில் ஆட் பண்ணிருந்தோம் அப்படின்னா அவங்களோட நேம் வந்து க்ளிக் பண்ணிக்கலாம் க்ளிக் பண்ணிட்டு மொபைல் நம்பரை மாத்திர இருந்தால் மாற்றிக்கோங்க பேசஞ்சரோட மொபைல் நம்பர் டிஃபால்ட்டாக உங்களோட மொபைல் நம்பர தான் இருக்கும் பேசஞ்சரோட மொபைல் நம்பரை மாத்திர தான் மாற்றிக்கிட்டு கீழே பார்த்தீங்கன்னா பேமெண்ட் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து கண்டினியூ கொடுத்துக்கோங்க ரிவ்யூ ஜாயினி டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க நான் கீழே வந்து அதை கிளிக் பண்ணிக்கிறேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு ஓடிபி வரும் ஸோ இந்த ஓடிபியை என்ட்ரி பண்ணி நம்ம நெக்ஸ்ட்டு போகிற மாதிரி இருக்கும் பார்ப்போம் புக் டிக்கெட் பார்த்தீங்கன்னா லோடாயிட்டு இருக்குது ஓகே இப்போ நம்ம நெக்ஸ்ட் பேஜ் வந்தாச்சு இப்போ எந்த ஊரு டு எந்த ஊர் போறோம் எவ்வளோ டிக்கெட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கும் எந்த இமெயில் ஐடிக்கு பார்த்தீங்கன்னா டிக்கெட் வந்து சென்ட் ஆகும் அப்படிங்கிறது இருக்கும் பேசஞ்சரோட டீட்டெயில்ஸ் இருக்கும் இதே டைமில் ஒரு ஓடிபி வந்துருக்கும் அந்த ஓடிபி இதில் கொடுத்து வெரிஃபை பண்ணால் தான் நம்ம வந்து டிக்கெட் வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியும் ஸோ நம்ம ஓடிபி நான் வந்து எனக்கு வந்து ரிசீவ் ஆச்சு நான் அதையும் வந்து போட்டேன் ப்ரொசி டூ பே வந்து கொடுத்துக்கிறேன் கொடுத்தேன் அப்படின்னா நம்மளுக்கு பார்த்திங்கன்னா கூகுள் பேடிஎம் அமேசான் பே ஏகச்சகமான ஆப்ஷன்ஸ் இருந்து எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்கும் ஸோ அதில் உங்களுக்கு எந்த ஒரு பேமெண்ட் மெத்தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்குமோ அந்த பேமெண்ட் மெத்தடை வந்து கொடுத்துக்கலாம் பேடிஎம் வந்து கிளிக் பண்ணி ப்ரொசி டு பே கொடுத்தீங்க அப்படின்னா கூகுள் பே அமேசான் பே அந்த ஆப்ஷன்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகும் ஸோ உங்கள்கிட்ட வந்து என்ன அப்ளிகேஷன் இருக்குதோ அந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பேமெண்ட்டை வந்து ப்ராசஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா பர்டிகுலராக ஒரு யூபிஐ ஐடி தான் நான் வந்து வேற ஒருத்தருக்கு போடுறேன் அவரோட யூபிஐ ஐடி மட்டும் தான் தெரியும் அப்படின்னா கீழே யூபிஐடினு ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு அந்த இடத்துல போயிட்டு அவரோட ஐடி நீ கொடு கொடுத்து கண்டினியூ பண்ணிக்க அப்படின்னா அந்த யுபிஐ ஐடி எந்த அப்ளிகேஷன் கூட லிங்க் ஆகிருக்கோ அந்த அப்ளிகேஷனோட வச்சிருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெக்வஸ்ட் மெசேஜ் வந்து போயிடும் அவங்க அதில் பேமெண்ட்டை பண்ணிட்டாங்க அப்படின்னா இங்கே வந்து பேமெண்ட் கம்ப்ளீட் ஆகிரும் இப்போ நான் கூகுள் பே மூலமாக பேமெண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன் இப்போ ப்ராசஸ் ஆகிட்டு இருக்குது ப்ராசஸ் ஆனோடனே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து டிக்கெட் வந்து ஜென்ரேட் ஆகி இதில் வந்து ஷோ ஆகிடும் இதை நம்ம வந்து பிடிஎஃப் இமேஜ் இந்த மாதிரி நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதே டைமில் பார்த்திங்கன்னா மெயிலுக்கும் நம்மளுக்கு வந்து டிக்கெட் வந்து இஷ்யூ ஆகிருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா இதில் வந்து டிக்கெட் வந்து ஜென்ரேட் ஆயிருச்சு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ மணி என்னென்னு பார்த்தீங்கன்னா பதினொன்று ரெண்டு பதினோரு மணிக்கு நம்ம செக் பண்ண ஆரம்பித்தோம் பதினொன்று முப்பது நாற்பது பதினொன்று முப்பது நாற்பது அந்த டைமில் தான் நம்ம வந்து டிக்கெட் பண்ணுறக்கே ட்ரை பண்ணோம் பதினொன்று ரெண்டுக்கு பார்த்தீங்கன்னா டிக்கெட் வந்து புக் பண்ணியாச்சு டைம் வந்து பார்த்துக்கோங்க இதை பிடிஎஃபாக வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு பிடிஎஃப் ஐக்கான் இருக்குது அதை கிளிக் பண்ணால் பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் இமேஜ் ஐகான் கேலரி ஐக்கான் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா கேலரி இமேஜ் ஜேபிஜி ஃபார்மேட்டை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் இதை அப்படியே ஷேர் பண்ணிங்கனாலும் நீங்கள் வந்து யாருக்கு டிக்கெட் போட்டிங்களோ அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கலாம் இதில் எந்த ஊர் டு எந்த ஊர் யாருக்கு டிக்கெட் புக் பண்ணுறீக்கீங்க அவங்களோட ஏஜ் என்ன அவங்களோட கான்டாக்ட் நம்பர் என்ன ஏ டு செட் எல்லாமே இருக்கும் இதிலே பார்த்தீங்கன்னா டிக்கெட் வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சி என்ன கோச்சு டிக்கெட் நம்பர் என்ன அப்படிங்கிறத அப்பர் பர்த்தா சைடு அப்பராக மிடிலாக ஏ டு செட் எல்லாமே வந்து இதில் காமிச்சிடும் ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணி என்ன பிடிஎஃப் ஃபைல் பார்த்திங்கன்னா உங்களோட லோக்கல்லையும் வந்து டவுன்லோட் ஆகிரும் இப்போ நான் என்னோடய டவுன்லோட்ஸ் போயிட்டு பார்த்தேன் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இதில் பார்த்திங்கன்னா ஒன்று இமேஜாக ஒன்று டவுன்லோட் பண்ணேன் இன்னொன்று பிடிஎஃப்பை வந்து டவுன்லோட் பண்ணேன் ரெண்டு ஃபைலுமே என்னோடய டவுன்லோட் லொக்கேஷனில் வந்து இருக்குது பிஎன்ஜிஓ ஒன்று இருக்குது பிடிஎஃப்ஆ இருக்குது இதில் வந்து கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் எந்த ஊர் டு எந்த ஊர் என்ன ட்ரெயின்னு என்ன டைமிங்கு என்ன டேட்டு அப்படிங்கிற க்ளியரான எல்லா டீட்டெயிலுமே இருக்கும் டிரான்சாக்ஷனை பார்த்தினா எல்லா கிளியர் க்ளியரான இன்ஃபர்மேஷனுமே இருக்கும் தக்கல் அப்படிங்கிறது மென்ஷன் ஆகிருக்கும் யார் போகிறா வாரா எவங்களோட ஏஜ் என்ன அவங்களோட நேம் டீட்டெயில்ஸ் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் ஏ டுசேட் எல்லாமே இதில் வந்து பிரிண்ட் ஆகிருக்கும் ஸோ இதான் வந்து டிக்கெட்டு இந்த டிக்கெட்டை நீங்கள் வந்து பிரிண்ட் பண்ணி வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்மளுக்கு வந்து லோக்கல்லேயும் பார்த்தீங்கன்னா டிக்கெட் வந்து ஜென்ரேட் இவ்வளோ தான் டிக்கெட் தக்கல் டிக்கெட் புக் பண்ணுறக்கான ப்ரொசீஜர் இப்போ நான் வந்து தக்கல் டிக்கெட் சேம் டேட்டுக்கு இப்போ மணி என்ன பதினொன்று நாலு சேம் டேட்டுக்கு நான் வந்து செக் பண்ணி பார்க்குறேன் அதுவும் சேம் ட்ரெயினில் பார்த்திங்கன்னா நூற்றி முப்பது டிக்கெட் இருந்துச்சு அதில் நம்மளுக்கு வந்து டிக்கெட்டு கிடச்சிருச்சு பதினொன்று ரெண்டுக்கு கிடச்சிச்சு பதினொன்று நாளுக்கு நான் டிக்கெட்டோட அவைலபிலிட்டி செக் பண்ணுறேன் அப்படின்னா நூற்றி முப்பதும் ஆகி வெயிட்டிங் லிஸ்ட் ஐம்பத்தி ரெண்டு வந்து போயிருச்சு அப்போ பார்த்துக்கோங்க தக்கல் டிக்கெட் எவ்வளோ வேகமாக பார்த்திங்கன்னா புக் ஆகுது அப்படின்னு ஸோ இதனால தான் நம்ம மாஸ்டர் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களோட பேசஞ்சரோட டீட்டெயில்ஸை ஆட் பண்ணிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக வித்தின் ஒன் ஆர் டூ மினிட்ஸ்லேயே நீங்கள் வந்து டிக்கெட்ஸ் வந்து புக் பண்ணிக்க முடியும் நம்ம வந்து டிலே பண்ணக்கூடிய ஒவ்வொரு நிமிடம் நிமிஷமும் பார்த்திங்க அப்படின்னா வேறு யாரெல்லாம் ஒருத்தர் புக் பண்ணிவிட்டு உங்களுக்கு டிக்கெட் பார்த்திங்கன்னா வெயிட்டிங் லிஸ்ட்டு போகிறதுக்கான ஆப்ஷன்மே நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஸோ அதனால் ஃபஸ்ட்டு மாஸ்டர் லிஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க மாஸ்டர் லிஸ்ட் ஆட் பண்ணுறக்கான வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கும் ஐ பட்டன் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை செக் பண்ணி மாஸ்டர் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து டிக்கெட் புக் பண்ணிங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களாலையும் தக்கல்ல டிக்கெட் வந்து புக் பண்ணிக்க முடியும் ஸோ இவ்வளோ தான் இந்த ஒரு வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு புதிய அப்டேட்டில் வந்து பார்க்கலாம் பாய்